ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா குளத்தை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் 25 இயர்ஸ் ஆகுது இங்கே இதுவில் ஆகி. அப்போ பார்த்தீங்கன்னா குளம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், மழை பெஞ்சால் இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்க. மீன் ஓடுறதும் அந்த பாம்பு பக்கத்துலேயே போடுறதும் நண்டு ஓடுறதும் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்க்க கீரை வளரும், அதையும் எடுத்து பறித்து சமைக்கலாம். அதில் இருந்து எதனா பாவக்காய் கொடி வளரும், எது எதுனாலும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிற அளவுக்கு அவ்வளோ சுத்தமாக ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படி இருந்தது ரொம்ப குப்பை இங்கே அதிகமாக சேர ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப குப்பை கொட்டுறதும் ஓப்பனாக டாய்லெட் பண்ணுறது இந்த அளவுக்கு அநாகரியமான இதாகிடுச்சு. இந்த பக்கம் எட்டி இந்த வீட்டிலேருந்து எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு மோசமாகிடுச்சு. அதனால் நானே சில நேரங்களில் இந்த வீடை விட்டுட்டு வேறு வீடு போகிறவர்கள் இல்லை. குழந்தை குட்டிக்கு இருக்க சுகாதாரம் இல்லாமல் இருக்குது. வெளியே எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு இந்த பக்கம் போனாலும் மூக்கை பொத்தி தான் போகிறதுக்கு இருந்துச்சு. ஒரு வருஷத்துக்கு முந்தைய பார்த்தீங்கன்னா குட்டைன்ட்டு எதுவுமே சொல்லிக்க முடியாது. குட்டைன்றது குப்பை தொட்டியாக இருந்தது. மாணவ வந்த பிறகு எங்களுக்கு என்னென்னா, பிள்ளைங்க வந்து செய்கிறாங்க நம்ம இடத்த, நம்ம செய்யாமல் போயிட்டோமே இப்படி பண்ணாமல் போயிட்டோமேன்னு ஒரு மனசில் ஒரு உறுத்தல் இருந்தது. பிள்ளைங்க நம்ம ஏரியாவில் வந்து நம்ம போடுற குப்பையை வந்து அவங்க எடுக்கிறாங்களே. இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க அது வந்து அதுக்குள்ளே என்ன ஸ்டார்க் இருக்குமா, என்ன மீன் இருக்கும் இதுக்குள்ளே, முதல்ல இருக்கா பார்க்கலாமா அப்படிலாம் பிள்ளைங்க வந்து கூடி நின்று பேசும்போது சந்தோஷமாக இருக்குது. அவங்க வந்து எல்லா புக்ஸுலேயும் டிவிலையும் தான் பார்த்துருப்பாங்க. இங்கே அங்கேருந்து ஒன்று நகர்ந்து போதுன்னா, ஏய் அது படுற பாம்பு போதுடா, உடனே அதுங்களுக்குள்ளே பேசுறது, அதெல்லாம் பார்க்க சொல்ல சந்தோஷமாக இருக்குது. தண்ணி இதே நிலையில் தண்ணி சுத்தமாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு நாலு வேலையில் அடுத்து தண்ணி பஞ்சம் எங்களுக்கு இருக்காது. இந்த சுற்று வட்டார ஏரியாவில் இந்த ஏரியாவில் நாட்டார் தேரிய சுற்று வட்டாலும் தண்ணி பஞ்சம் இருக்காங்க எங்கள் நம்பிக்கை இருக்குது. இப்போ கிணறு பக்கத்தில் எல்லா வீட்லையும் கிணத்து இருக்குது, எல்லாத்துலேயும் தண்ணி இருக்குது. தண்ணி பிரச்சனை இந்த வருஷம் வராதுன்னு எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. இந்த குளத்தினால இது வந்து எங்களுக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. நாட்டார் தேருக்கு கிடைச்ச வரப்பிரசாதமாக நினைக்கிறோம்.